நம்ம இன்றைக்கி கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய வெரைட்டியான கேரட் அல்வா இருக்குது. நம்ம சேனல்லையே நிறைய வெரைட்டியான கேரட் அல்வாஸ் நம்ம பார்த்துருப்போம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம நல்ல சூவியான கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பிகினர்ஸ் கூட செய்ய முடியும். ரொம்ப ஈஸியான ரெசிபி, தேவைப்படக்கூடிய இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவு கேரட் எடுத்துக்கோங்க. அதை தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ண அவசியம் இல்லை, இந்த அளவு சைஸில் இருந்தால் போதும். இப்போ இந்த கேரட்டை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து 200 ml அளவு தண்ணி இருக்கும். இப்போ இந்த கேரட்டை எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை நம்ம ஒரு சன்னியில் இப்போ வடிகட்ட போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சன்னி வச்சுட்டு இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. ஸ்பூன் வச்சு நல்லா இது போல் பண்ணிங்கன்னா அந்த சாறு தனியாக சக்கை தனியாக பிரிஞ்சிடும். இந்த சக்கையை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை, நம்ம ஃபேஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 minutes ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை வாஷ் பண்ணிடலாம். ஃபேஸ் ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா வடிகட்டியாச்சு. இந்த மாதிரி வடிகட்டினதுக்கப்புறமா இதுக்கு மேலே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மறுபடிக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு மீதமாக இருக்க ஜூஸும் கிடச்சிரும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டு நல்ல ஜூஸ் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சக்கை தனியாக பிரிஞ்சிருச்சு. இப்போ இது ஒரு உரமாக வச்சிடலாம். இப்போ இந்த கேரட் ஜூஸ் கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது வந்து வீட்லேயே பண்ண ஃபுட் கலர். ஆல்ரெடி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், வீட்லேயே எப்படி ஆரோக்கியமான முறையில் ஃபுட் கலர் தயார் பண்ணலான்னு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இது வந்து 50 கிராம் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கும். சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு அடியில் ஒட்டி பிடிக்கும். ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. அடுத்து ஒரு கடாயில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து 100 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். இது முங்குற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரை நல்லா தித்திப்பாக சாப்பிடுவீங்கன்னா 1/2 கப் அளவு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போது சர்க்கரை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் கேரட் ஜூஸ் கலவையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே கெட்டிப்பட ஆரம்பிக்கும். ஸோ கைவிடாமல் கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்துகிட்டே இருங்க. இந்த மாதிரி கட்டிகள் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். நம்ம பயப்பட தேவையில்லை, அது நம்ம கலந்துகிட்டே இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ரோஸ் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதெல்லாமே சேர்ந்து நல்லா திக்காயிட்டு ஒரு அல்வா கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்துகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், அல்வா கன்சிஸ்டன்சிக்கு ரீச் ஆயிடுச்சு, நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நெய் சேர்க்கணும். உங்களுக்கு நெய் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இது 3 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நெய் இருக்கும். நெய் வந்து நல்லா உருகிட்டு இதோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். அல்வாவும் நெய்யும் ஒன்றோடனும் நல்லா மிங்கிள் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கலந்துகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த நெய்யெல்லாம் அல்வா நல்லா உறிஞ்சிருச்சு. இதை நீங்கள் இப்படியே கூட சர்வ் பண்ணலாம். நல்லா சாஃப்டாக வாயில் கரையிறது போல் இருக்கும். நீங்கள் இன்னும் நல்லா சுவியான அல்வா சாப்பிட ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் நல்லா கலந்துகிட்டே இருங்க. இது இன்னும் நல்லா கெட்டி ஆகிட்டு நல்லா உருண்டு திரண்டு வரும். அது வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு சுவியான அல்வா ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா திருநெல்வேலி அல்வா மாதிரி நல்லா சாஃப்டாக வாயில் கரையிறது போல் இருக்கும். இப்போ பாருங்கள், கலந்துகிட்டே இருக்கும்போது இன்னுமே நல்லா கெட்டியாக இருக்குது.
இது இன்னும் ஒரு 3 நிமிஷம் கலந்தால் போதும், நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு ரீச் ஆயிரும். இதுக்கு இடையில் நம்ம அல்வாவுக்கு ட்ரே ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. நீங்கள் கேக் ட்ரே அப்படி இல்லைனா நார்மல் பிளேட் கூட யூஸ் பண்ணலாம். அதில் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணின பாதாம் முந்திரியெலாம் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நம்ம சேர்க்குறதுனால மேலே வந்து நல்ல ஒரு டெக்கரேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதுக்கு மேலே வெள்ளை எள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு எள் சேர்த்துருக்கேன். எள்ளை நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இன்னொரு பக்கம் அல்வா பாருங்கள், நல்ல கன்சிஸ்டன்சிக்கு ரீச் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்துருந்த நெய்யெல்லாம் வெளியாயிட்டு நல்ல ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கட் பண்ணின முந்திரி பாதாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலந்துட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரேக்கு மாற்றிடலாம். ட்ரேக்கு மாற்றிட்டு நல்லா லெவல் படுத்திக்கோங்க. லெவல் பண்ணதுக்கப்புறமா 2-3 மணி நேரம் அப்படியே ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை தேவையான ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு, நல்லா செட் ஆகிருக்கு. தொட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் கவிழ்த்திட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. நீங்களே பாருங்கள் அல்வா எவ்வளோ சூப்பராக டிமோல்ட் ஆகி வந்திருக்கு. நம்ம அடியில் சேர்த்துருந்த நட்ஸ் எல்லாம் மேலே வந்து ஒரு டெக்கரேஷன் மாதிரி சூப்பராக இருக்குது. இதை இப்போ நம்ம உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்லா சூவியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கேரட் அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாக நம்ம கேரட் அல்வா வேறு டைப்பில் செய்வோம், ஆனால் இந்த முறையில் செஞ்சு தந்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேரட் அல்வா ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.